இன்னொரு பக்கத்துல பிசாசு வெறுக்கும் ஐந்து உண்மைகள் ரெண்டு விதமாவும் சொல்லலாம். ஒரு சைடு நம்ம அறிய வேண்டிய உண்மைகளும் இதுதான் இங்க இருக்கு. ரெண்டாவது சாத்தான் இது அறிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி வெறுக்கிற உண்மைகளும் இதுதான். ஓகே, உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல காட்டுவாங்க பாருங்க, அஞ்சு விஷயம் அங்க இருக்கு. என்ன அப்படின்னா, நம்பர் ஒன் போட்டிருக்கீங்களா பாருங்க. நம்பர் ஒன் என்னது வாசிங்க. ஏசு பிதாவுக்குள், நோட் பண்ணிக்கோங்க. ஏசு நம்முடைய ஆண்டவர் யேசுவா, ஏசு பிதாவுக்குள் முதல் உண்மை. ரெண்டாவது உண்மை என்ன அப்படின்னா, இயேசு பிதாக்குள் அதோட நிறுத்தல. ரெண்டாவது உண்மை என்ன, நாம் இயேசுவுக்குள். ரெண்டாவது உண்மை, முதல்ல இயேசு பிதாவுக்குள்ள இருக்காரு, ரெண்டாவது நாம் இயேசுவுக்குள் இருக்கிறோம். அடுத்து மூன்றாவது உண்மையை பாருங்க, இயேசு நமக்குள். மூணாவது உண்மை ரியாலிட்டி, இதெல்லாம் வந்து ரியாலிட்டி, ஏதோ அப்படி இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படி கிடையாது, இதெல்லாம் உண்மை. இயேசு நமக்குள் மூணாவது. நாலாவது சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை உச்சரித்தல். ஓகே, அடுத்து கடைசியா, நாமாக இருந்து இயேசு செய்தவைகள். அஞ்சு விஷயம், அஞ்சு காரியங்களை நாம் இந்த வேத பகுதியில நம்ம படிக்கிறோம். ஐந்து விஷயங்களை நாம் படிக்கிறோம். இது வந்து இந்த அஞ்சு விஷயங்களும் நாம் அறிய உண்மைகள் ஒரு சைடுல, இன்னொரு சைடுல பிசாசு வெறுக்கிற
நம்ம அறிய கூடாது இத நம்ம அறிஞ்சிட கூடாது அப்படினு நினைக்கிற உண்மைகள். ஒருவேளை நான் உங்களுக்கு இத வந்து விளக்கி சொன்னா கூட இத வந்து நீங்க அப்பப்போ அப்ப நினைக்க முடியாதபடி அப்பப்போ நீங்க வந்து இதை உண்மையா பார்க்காதபடி இதெல்லாம் என்னங்க இருக்கு? என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இதை நான் எப்படி நான் நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்டு அந்த உண்மைகளை நம்ம உணர முடியாம அவன் ஆக்கி விட்டுருவான் சாத்தான். சோ அதனால நம்ம அறிய வேண்டிய உண்மைகளும் இதுதான். சாத்தான் நம்ம அறியக்கூடாதுன்னு சொல்லி அவன் வெறுக்கிற உண்மைகளும் இதுதான். நீங்க இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட சவாலையும் தைரியமா சந்திக்க நம்மால முடியும். நம்முடைய செல்கள், நம்முடைய நாடி நரம்புகள் எல்லாம் அப்படியே வேற லெவல்ல அப்படி நிக்கிறத நம்மால பார்க்க முடியும். ஓகே, இப்ப நம்ம முதல் குறிப்புக்குள்ள வருவோம். First point. என்னது அங்க போட்டிருக்கு? யெஷுவா இயேசு பிதாவுக்குள். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க இன்னொரு முறை, இன்னொரு முறை எல்லாம் சேர்ந்து. இயேசு அல்லது யெஷுவா யாருக்குள்ள? பிதாவுக்குள்ள. இயேசு எங்க இருக்கிறாரு? குமாரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா பிதாவுக்குள் இருக்கிறார். இது ஏன் ரொம்ப முக்கியமான உண்மை அப்படின்னா, அநேக நேரங்கள்ல நம்ம கிறிஸ்தவங்களுக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்குன்னா, புதிய ஏற்பாட்டுல வந்த இயேசு நல்லவர், ஆனா பழைய ஏற்பாட்டுல பிதாதான் செயல்பட்டாரு, அவர் கொஞ்சம் பயங்கரமா கோபக்காரரு. ஹலோ, இருக்கீங்களா? இயேசு நல்லவர், ஆனா பிதா எப்படி கொஞ்சம் கோபமா இருப்பாரு? ஏன்னா ஓய்வு நாள்ல விறகு பொறுக்கிறவனே என்ன பண்ணிட்டாரு? கல்லெறிஞ்சு கொல்ல சொல்லிட்டாரு. அந்த பாபிலோனிய செல்வ அந்த பாத்திரம் இதையெல்லாம் எடுத்துட்டவன அவனை பார்த்து அவனை கல்லெறிஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னாரு. எதிரில ஒருத்தனையும் விட்டு வைக்காதடா, எல்லாரையும் கொன்று அப்படின்னு சொன்னாரு. சோ பழைய ஏற்பாட்டுல இந்த பிதா வந்து கொஞ்சம் ஒரு விதமா இருக்காருங்க, ஆனா இயேசு தாங்க நல்லவருங்க அப்படின்னு இயேசுவையும் பிதாவையும் பிரிக்கிற மாதிரி அப்படி பிரிக்கிறோம் பாருங்க. அந்த பிரிக்கிற காரியத்துக்கு நம்ம ஓகே ஆமா அப்படின்னு சொல்லி நம்பிட்டோம்னா, அதுதான் பிசாசுக்கு கிடைத்த முதல் வெற்றி. ஹலோ, பிசாசு கிடைச்ச முதல் வெற்றியா தான் சபை ஒரு பலவீனப்பட்டு நிலைமையில இன்னைக்கு சபை போயிட்டு இருக்கு. ஒரு ஆரோக்கியம் இல்லாத நிலைமையில இன்னைக்கு சபை இருக்கிறதுக்கு முதல் காரணம் இயேசுவையும் பிதாவையும் பிரிச்சு பார்க்கறது. புதிய ஏற்பாட்டுல ஏ ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப சூப்பருங்க, ஆனா பிதா வந்து அன்புள்ளவர் தான், ஆனா அவரு பயங்கர கோபங்க, அவரு கொஞ்சம் கோபமா இருப்பாரு. பட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பழைய ஏற்பாட்டுல அவர்கள் தேவனை பற்றி அவங்க சொன்னதெல்லாம் முழுமையானது அல்ல. மோசே, தாவீது இவங்க எல்லாம் கடவுளை பத்தி அறிஞ்சு சொன்னதெல்லாம் முழுமையானவைகள் அல்ல. அவங்க பங்கு பங்கா வகை வகையா சொல்லியிருக்காங்க. ஓகே, எபிரேயர் 1:1 அவங்க சொன்னதெல்லாம் எப்படி சொன்னாங்க? பூர்வ காலங்களில். ஒரு நிமிஷம், இங்க ரூபிஸ்ட் வரலையா? ஏன் பைபிள் வாசிக்கலையா? ஓகே ஓகே, சரி. எபிரேயர் 1:1 வாசிமா, மூணு வாசிமா. எபிரேயர் 1:1
பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசி மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பாருங்க, அப்போ பழைய காலங்கள் பூர்வ காலத்துல பழைய ஏற்பாட்டுல மோசேக்கு தாவீதுக்கு இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வெளிப்பட்டது. எரேமியாவுக்கு ஏசாயாவுக்கு இவங்க எல்லாருக்குமே அவர் வெளிப்பட்டது. எப்படி? பங்கு பங்காக வகை வகையாக. நான் சொல்லுங்க, இந்த ரெண்டு வேர்டு என்ன சத்தத்தை காணும் ரெண்டு பேர் எல்லாம் நீங்க சொல்லணும், அப்பதான் உங்க ஆள் மனசுக்குள்ள போகும். பங்கு பங்காக வகை வகையாக தேவனும் அவங்களுக்கு அப்படிதான் வெளிப்பட்டார். அவர் முழுசா அவங்களுக்கு வெளிப்பட முடியாது. பழைய அவங்களுக்கு அப்படி வெளிப்பட்டாலும் அவரால் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவங்களால அதை கிரகிக்க முடியாது, அவங்களால அதை தாங்க முடியாது. கவனிங்களா, இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது அந்த நாட்கள்லாம் இந்த அமுராபின்னு ஒரு ராஜா இருந்தான். ஓகே, அமுராபின்னு ஒரு ராஜா இருந்தான். அதாவது நம்முடைய மோசே வந்து சீனமலையில 10 கட்டளைகளை எழுதுறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அமுராபி அந்த 10 கட்டளைகளை எழுதியிருக்கான். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. இதெல்லாம் தொல்பொருள் ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட காரியங்கள். ஆனா என்னன்னா இப்ப இந்த ஹமுராபியுடைய இதுல என்ன இருக்கு தெரியுங்களா? இப்ப அந்த கட்டளைகள் எல்லாம் எவனாவது மீறிட்டான்னு வைங்க, அந்த மீறனுடைய குடும்பம் அவனுடைய குல கோத்திரத்தை எல்லாரையுமே அழிச்சிடணும். அதான் சட்டம். இவனை மட்டும் இல்ல, இவனை மட்டும் இல்ல, அந்த கட்டளையை மீறான்ல அவனை மட்டும் கிடையாது, அந்த வம்சத்தையே அந்த கோத்திரத்தை அழிக்கணும். இப்ப கண்ணுக்கு கண் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். கண்ணுக்கு கண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் கண்ணை ஒருத்தன் எடுத்துட்டான் அப்படின்னா அந்த கண்ணை எடுத்தவனுடைய முழு குடும்பம் முழு கோத்திரத்துடைய கண்ணை கண்களை எடுக்கணும். இப்போ நம்ம தெய்வம் என்ன பண்றாருன்னா, அவன் லெவலுக்கு இறங்கி இப்ப என்ன செய்யறாரு, காரியத்தை மாத்துறாரு. அன்னைக்கு நடைமுறையில இல்லோ முழு உலகத்திலேயே இந்த அமுராபியுடைய அந்த சட்டம் தான் இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் காத்த மாத்துறாரு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கே இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலேயே கிராமங்கள்ல தெரியும், நமக்கு சென்னையில ஓரளவுக்கு நம்ம அதை இது பண்ணலாம், நம்ம ஓரளவுக்கு நம்ம அதை வந்து அங்கங்க பார்க்க முடியும். கிராமங்கள்ல நீங்க பார்க்கலாம், ஒருத்தனை தொட்டுட்டான்னு வைங்களேன் என்னங்க செய்வாங்க சொல்லுங்க, செய்வாங்களா? இன்னைக்கே அந்த 21வது நூற்றாண்டுல இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த இந்த நிலைமையில இன்னைக்கே அந்த மாதிரி மனநிலை இருக்குதுன்னா, அந்த நாட்கள்ல விஞ்ஞானமும் வளரல ஒன்னும் வளரல, எல்லாம் காட்டுமுறை மாதிரி இருப்பானுங்க அந்த டைம்ல, அந்த நாட்கள்ல அந்த டைம்ல எப்படி மனுஷனுடைய மனநிலைமைகள் இருந்திருக்கும்னு யோசிச்சுப்பாங்க. அப்ப இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த இஸ்ரவேலின் தேவாகி யெகவா நம்முடைய யாவே என்ன பண்றாரு, சட்டத்தை மாற்றி, டேய் தப்பு செஞ்சான்னா எல்லாரையும் அழிக்காத, என்ன செய், எவன் தப்பு செஞ்சானோ அவனை மட்டும் அழி. அவன் ஓய்வு நாளை மீறிட்டான் அப்படின்னா ஹமுராபி சட்டத்தின்படி என்ன செய்யணும், அந்த குடும்பம் அந்த குல கோத்திரத்தையே கல்லறி கொள்ளணும். ஆனால் இங்க நடக்கிற விஷயம் என்ன, நீ என்ன செய், அவனை மட்டும் கல்லறிஞ்சு கொள்ளு. இறங்கி சொல்றாரு, ஒருத்தனை மட்டும் இது பண்ண,
ஒருத்தன் கண் எடுத்தானா அந்த எவன் கண் எடுத்தானா அவன் கண்ணை மட்டும் எடு கண்ணுக்கு கண். அப்போ அன்னைக்கு இருந்த உலகத்துல இந்த இஸ்ரவேலருக்கு தேவன் கொடுத்த பிரமாணம் அன்னைக்கு இருந்து அவங்களுக்கு அது கிருபையின் பிரமாணம். எத்தனை பேருக்கு புரியுது? ஓகே, அன்னைக்கு அவங்களை கேட்டா உண்மையிலேயே கிரேஸ் டீச்சிங் கடவுள் யாருக்கு கொடுத்துருக்காரு? கடவுள் கொடுத்தாரு இந்த யாவே தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்ததான் கிரேஸ் டீச்சிங். ஏன்னா அங்கதான் என்ன இருக்கு, தஞ்சவன் மட்டும் அவன் தண்டிக்கப்படட்டும், அவன் மனைவி பிள்ளைங்க அவன் கூட கோத்திரம் அவன் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் யாரையும் தொடாத எல்லாரையும் விட்டுரு. அதுலயும் ஒரு இன்னொரு இறக்கணும் தெரியுமா? இப்படி இந்த நியாய தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் ஒருவேளை அவன் மனம் திரும்பிட்டு வைங்களேன் விட்டுற சொல்லிடுவார். ஆக்சுவலி இந்த ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறினவன உடனே கல்லறிஞ்சு கொள்ளல. மூணு நாள் அங்க சூழல் எப்படி வருது பாரு, மூன்று நாள் காவல்ல வைக்க சொல்றாங்க. எதுக்கு? மனம் திரும்ப வாய்ப்பு. இப்ப புரியுதா? பழைய ஏற்பாட்டுல ஒண்ணும் தேவன் எரிச்சல் உள்ளவரா கோபம் உள்ளவரா இல்ல. புதிய ஏற்பாட்டுல நம்ம எப்படி பாக்குறோமோ அதே அளவுக்கு அவர் மேக்சிமம் அந்த பழைய ஏற்பாட்டுல அவங்க புரியற அளவுக்கு இரக்கம் உள்ளவராகத்தான் இருந்திருக்கிறார். இப்படி இருக்கிற நிலைமையில நம்முடைய ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான் பிதாவை முழுவதுமாக உண்மையிலேயே இந்த பிதாவுடைய மனது எப்படிப்பட்டது, அவருடைய இருதயம் எவ்வளவு இரக்கம் உள்ளது, எவ்வளவு அன்புள்ளது, அவர் மனுக்குள்ள எவ்வளவா நேசிக்கிறாரு, அவர் ஒருத்தனையும் தள்ள விரும்புறதில்லை அப்படிங்கிற அந்த பிதாவினுடைய அந்த ஒட்டுமொத்த உருவமாக வந்து பிதாவை வெளிப்படுத்தினவர் நம்முடைய ஆண்டவர் யேசுவா. இயேசு ஆகவேதான் கல்வாரி சிலுவையில கூட இயேசுவை பிதா என்ன செய்யல, கைவிடல. அங்க எந்தேவனே எந்தேவனே ஏனனை கைவிட்டீர்னு அவர் கதறினது நம்முடைய அந்த அந்தகாரத்தின் ஆழங்களுக்குள்ள போய் நம கதறுகிற அந்த கதறலை அவர் கதறினாரே ஒழிய பிதா அவர் உண்மையிலே இங்க கைவிடலாம் இல்லை. ஏன்னா 22:1 எந்தேவனே எந்தேவனே ஏனனை கைவிட்டீர்னு போட்டிருக்கிற அதே சங்கீதத்துலதான் 24 வசனத்துல படிங்க. 22:1 22:24 எந்தேவனே எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படி சொல்லிட்டு 24 உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை அவர் முகத்தை மறைக்கவே இல்லை. நம்ம எப்படி பிதா ஒரு நிமிஷம் முகத்தை மறைச்சிட்டாரு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? மறைக்கலன்னு போட்டிருக்கங்க. கல்வாரி சிலுவைதான் மனுக்குலத்தை பிதாவாகிய தேவன் அப்படியே கம்ப்ளீட்டா தன்னோடு ஒப்புரவாக்குன இடம் இந்த கல்வாரி. நமக்கு தெரியணும் இயேசு பிதாவுக்குள் இருக்கிறார். இயேசுவையும் பிதாவையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. இயேசுவையும் பிதாவையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. சரி, அடுத்து ரெண்டாவது உண்மையை பார்க்கணும். ரெண்டாவது உண்மை என்ன? நாம் எங்க இருக்கிறோம்? யெஷுவாவுக்குள். இந்த நாம் அப்படிங்கிறதுல கவனிங்க, இந்த நாம் அப்படிங்கிறதுல வெறும் பெந்தகோஸ்தே காரங்க மட்டும் இல்ல. இந்த நாம் அப்படிங்கிறத பெந்தகோஸ்தே காரங்க நம்மளும் இருக்கிறோம், சிஎஸ்ஐ காரங்க அவங்களும் இருக்காங்க, ரோமன் கத்தோலிக்கர்கள் இருக்கிறார்களே அவர்களும் இருக்கிறார்கள். கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தி, கொஞ்சம் உங்க ஹார்ட் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படல அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படலன்னு சொல்றோம்ல, அந்த ரட்சிக்கப்படாத அவங்களும் அவரு கூட தான் இருக்காங்க.
இன்னும் கூட கொஞ்சம் உங்களுடைய ஹார்ட் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றால நாஸ்தி, அவனும் அவருக்குள்ளதான் இருக்கான். அப்ப நமக்கும் அவங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? அதுதான் இங்க இருக்கு. நீங்கள் அறிவீர்கள், அவங்க அதை என்ன செய்யல, அறியல. அவ்வளவுதான். இது எப்படிங்க இது அப்படின்னா, அதைத்தான் அந்த நம்ம எல்லாருமே அவருக்குள்ளதான் இருக்கிறோம். பாருங்க, இதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா இந்த உலகத்துல யாரையுமே நம்ம அற்பமா எண்ண மாட்டோம். கவனிங்க, எபிரேயர் 1 அதான் போட்டிருக்கு. அவர் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே, 3 தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே சர்வத்தையும் தாங்குகிறார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வசனத்தினாலே தாங்குகிறார். தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். தாங்குறாருங்க, தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால தாங்குகிறார். கொலேசியர் 3:11, கொலேசியர் 3:11 அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை. தெளிவா சொல்லியிருக்கு, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சியாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். புரியுதா? கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். உங்க ரட்சிக்கப்படாத கணவரும் யாருக்குள்ளதான் இருக்கிறதா நீங்க பார்க்கணும். அவர் கிறிஸ்துவுக்கு வெளியே இல்ல. உங்க ரட்சிக்கப்படாம இருக்கிற பிள்ளைங்க அல்லது நீங்க யார உங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்களும் அந்த ரட்சிக்கப்படாம இருக்கிற அவங்களும் யாருக்குள்ள இருக்காங்க? யார் அவங்கள தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது? கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமேன்? அப்ப அவங்களுக்காக நம்ம என்ன ஜெபிக்கணும்? நம்ம அறிஞ்சிட்டோம், அவங்க என்ன செய்யல, அறியல. அறிய பண்ணுங்கப்பா, அறிய பண்ணுங்க. சர்வத்தையும் தாங்கி பிடிச்சிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் சர்வத்தையும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஓகே, 3 என்ன? இயேசு நமக்குள். 3 நாம் அறிய வேண்டிய உண்மை, இயேசு எங்க இருக்கிறாரு? இங்கேயோ இல்ல, எங்க இருக்கிறாரு? நமக்கு உள்ள. அதுலேயும் குறிப்பாக இந்த வேர்டெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கணும். அதுலயும் குறிப்பா எங்க இருக்கிறார் தெரியுமா? நம்ம எல்லாரையும் ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தா எனக்கே என்ன பிடிக்கலைங்க, இந்த ஒரு குறிக்கப்பட்ட அருவறுப்பான சுபாவம் எனக்குள்ள இருக்கிறத நினைச்சா எனக்கே என்ன பிடிக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, நான் சொல்றேன் பாத்தீங்களா, நான் எவ்வளவோ நான் மாறணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த குறிக்கப்பட்ட சுபாவம் எனக்குள்ள மாற மாட்டேங்குது, அதை நினைக்கும் போது எனக்கே என்ன பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த பகுதிக்குள்ளயும் இயேசு தங்கி இருக்கிறார். அந்த பகுதியில் யார் தங்கி இருக்கிறது? சரி, இயேசு தங்கி இருக்கிறார்னா அங்க யாரும் தங்கி இருக்கிறது? ஏன்னா முதல் பாயிண்ட் என்னது? பிதா, பிதாவுக்குள்ள. அப்படியானா அந்த பகுதியில் யாரும் இருக்கிறது? யேசுவா இருக்கிறாரு. அப்புறம் யார் இருக்கிறது? பிதாவும் இருக்கிறாரு. அப்ப அந்த பகுதியில் இயேசு இருக்கிறாரு, பிதா இருக்கிறாரு, என் அப்பா அங்க இருக்கிறாருங்க, என் மூத்த அண்ணன் அங்க இருக்கிறாரு, என்னுடைய அம்மா பரிசுத்தானவர் அங்க இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம உணர்ந்து, ஆண்டவரே அதை நான் உங்ககிட்ட நான் திறந்து காட்டுறேன் அப்படின்னு அதை நம்ம திறந்து காட்டும் போது அங்கதான் எது உண்டாகுது? மாற்றம் உண்டாகுது. கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த பகுதியுடைய வெளிச்சத்தை, தம்முடைய ஜீவனை அந்த இடத்துல கொடுத்து 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 அந்த அந்தகார பகுதிய மாத்துறாரு. அதனால
எனக்கே என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்ற மாதிரியான பகுதி உங்க வாழ்க்கையில இருக்குதா, அதை நினைச்சு பயப்படாதீங்க. அந்த உங்களுக்கே உங்களை பிடிக்காம இருக்கிற அந்த பகுதியிலையும் இயேசு ஒட்டி இருக்கிறாரு, இயேசு அந்த பகுதியில வாழ்றாரு. உங்க பகுதியை கண்டிப்பா அந்த எனக்கே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ற அந்த பகுதியை அவர் மாற்றி உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. பயப்படாதீங்க சிஸ்டர், பயப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க. நல்லாதான் ஏன் ஜோபம் பண்ண, இன்னைக்கு நல்லா ஜோபம் பண்ணிட்டு வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே, இப்படி நான் பயங்கரமா கோவப்பட்டேங்க, தட்டை தூக்கி வீசிட்டேயா, என்ன நினைச்சா எனக்கே பிடிக்கலையா. எல்லாருடைய வாழ்க்கையில என்னென்னமோ அவங்க அவங்க லெவலுக்கு தக்கதா இருக்குதா, அந்த இருக்கிறத இருக்கிறவமா அப்படியே அவர்கிட்ட திறந்து காட்டணும். நீங்க அங்க இருக்கீங்கப்பா, நீங்க இருக்கீங்க. உங்ககிட்ட நான் அப்படியே நான் அதை சொல்றேன், உங்ககிட்ட நான் அப்படியே நான் திறந்து காட்டுறேன் ஐயா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அதை வெளியரங்கமாக்கும் போது அந்த அலங்கோலத்தை அலங்காரமா மாத்திடுவாரு. டீமேஜர் நம்மளை சொல்ல வைப்பார், துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே, துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. உங்களை ஒரு கைவிடல. அடுத்தது நாலாவது விஷயம், இயேசு என்ற நாமத்தை உச்சரித்தல், யெஷுவா அப்படிங்கிற நாமத்தை உச்சரித்தல். அப்படி நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இயேசுங்கிற பேரை நம்ம உச்சரிக்கும் போது ஆறு சபையில இருந்தவங்களுக்கு அது எப்படி, அவங்க அதை எப்படி அதை வந்து அதை எப்படி அதை எடுத்துக்குவாங்க, இந்த இயேசுங்கிற பேரை, யெஷுவா அப்படிங்கிற பேரை அவங்க அவங்க எப்படி எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்க புரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆதி சபையில பேதுரு, பவுல், யோவான், யாக்கோபு அவங்களுடைய பிலீவர்ஸ், அவங்களுடைய விசுவாசிகள். என்னாச்சு, ஓகே, அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படியே எழுதிக்கோங்க. இயேசு யெஷுவா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சொல்றேன். நம்பர் ஒன், இவர் பிதாவாகிய தேவனுடைய நித்திய குமாரன். நம்பர் டூ, இவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றவர். நம்பர் த்ரீ, இவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். நம்பர் போர், இவரே சிருஷ்டிகள் விழுந்த பின்பும் அவைகளை தாங்கி பிடிக்கிறவர். நம்பர் ஃபைவ், இவரே மனுக்குலத்தை தன்னோடு இணைத்துக் கொண்டு மனுக்குலத்தையும் தாங்கி பிடிக்கிறவர். ஆறாவது, இவரே பாவ மாம்சத்தில் வெளிப்பட்டார், சிலுவையில் மரித்தார். அதிலே அந்த ஆறாவது பாயிண்ட்லேயே அடக்கம் பண்ணப்பட்டார்,
உயிர்த்தெழுந்தார். இவரே மறுபடியும் வெளிப்படுவார். எனக்கு கேக்குறியா? ஒரு நிமிஷம், அவர் செட் பண்றாங்க. ஓகே, சோ இவரே மறுபடியும் வெளிப்படுவார். சோ அப்படி ஆண்டவர் ஏழாவது இவர் இவரே ரட்சகர். ஏழாவதாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இவரே ரட்சகர் யேசுவா. சோ இந்த ஏழு விஷயங்களும் சேர்ந்தால நீங்க இயேசு ஜீசஸ் யேசுவா அப்படின்னு சொன்னா, இந்த ஏழு விஷயங்கள் சேர்ந்ததுதான் யேசுவா. ரொம்ப முக்கியமான விஷயம், மறந்துடவே கூடாது. என்னெல்லாம்? பிதாவாகிய தேவனுடைய குமாரன் யாரு? இந்த இயேசு. நீங்க இயேசுவே அப்படின்னு சொல்றீங்கன்னா என்ன என்ன சொல்றீங்க அர்த்தம்? பிதாவாகிய தேவனுடைய நித்திய குமாரனே. அடுத்து என்ன சொல்றீங்க? பரிசுத்தானால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரே. அடுத்தது எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரே. சிருஷ்டிகள் விழுந்த பின்பும் நினைச்சு பார்க்க பார்க்க நமக்கு அன்பு வரும் அவர் மேல. ஐயோ, இப்படி ஒரு நல்ல தெய்வம். சிருஷ்டிகள் விழுந்த பின்பும் அது வேண்டான்னு தூக்கி எறியாம தாங்கி பிடிக்கிறீங்களேப்பா, பிடிச்சுட்டு இருக்கீங்களே. அடுத்தது இவரே மனுக்குலத்தை தோடு இணைத்துக் கொண்டவர். அடுத்தது இவர் தான், அதாவது வார்த்தையாதவர் இவர் தான், வார்த்தையா இருந்த இவர் தான். பாவ மாம்சமாய் வழிபட்டார், சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், அறமேறி போனார், மறுபடியும் வெளிப்படுவார். அப்ப இயேசுன்னு சொல்றீங்கன்னா இவ்வளவு. அடுத்த கடைசியா ஏழாவது ரட்சக. இத்தனையும் சேர்ந்துதாங்க இயேசு யேசுவா. நீங்க யேசுவான்னு 100 முறை சொல்றீங்கன்னா இந்த ஏழையும் நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆகவேதான் நம்ம வந்து இன்னைக்கு முதல் பாட்டா பாடணும். டி மேஜர் முதல் பாட்டா பாடும்போது என்ன பாட்ட பாடணும்? யேசுவா என்ற திரு நாமத்திற்கு அவர் நாமாக இருந்து செய்தவைகள் என்னெல்லாம் செஞ்சா தெரியுமா? அவர் மாம்சமா பாவ மாம்சத்துல வந்தார் பாருங்க. பாவ மாம்சத்துல வந்தப்போ அவர் பாவத்துக்கு நோ சொன்னார். என்ன சொல்ல போனா பிசாசுடைய சத்தத்துக்கு நோ சொன்னார். இல்லை,
பிசாசு அடிக்கடி அவருடைய காதுல வந்து பாரு, நீ பிறந்த புண்டு வயசு பிள்ளைங்க வரைக்கும் கொள்ளுபடிய இந்த பிதா தானே அனுமதிச்சாரு, அங்க நடந்த சம்பவத்துக்கெல்லாம் இந்த பிதா தான் காரணம், அதனால இவருக்கு நீ என்ன உண்மையா இருக்கணுமா, நீ பாவம் செய்ய கண்ணுகளை அப்பமாக்கி சாப்பிடு பாவம் செய் அப்படின்னு சொன்ன அந்த நேரத்துல அவர் என்ன செய்யா தெரியுமா, நோ அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த நோ சொன்னல அவர் மட்டும் தனித்து நின்று சொல்லல, நம்மையும் அதுல இணைச்சுக்கிட்டாரு. நம்மையும் அதில் இணைத்து அடுத்தது அவர் மரித்தாரே கல்வாரி சிலுவையில, அங்க கவனிங்க நமக்கு பதிலாக அவர் மரிக்கல, நாம நாம அதிலையும் நம்ம நினைச்சுக்கிறார் சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கும் போது, அடுத்து அடக்கம் பண்ணப்படும் போது அங்கும் அவர் தனியா அடக்கம் பண்ணப்படல, அங்கேயும் நம்மையும் இணைத்துக் கொண்டு நாம அடக்கம் பண்ணப்பட்டார். உயிர்த்தெடும் போதும் தனியா உயிர்த்தெடும் போல அங்கேயும் நம்ம இணைத்துக் கொண்டு நாம அடுத்த உடமேறி போனார்ல. அடுத்த ஒரு பரமேறி போனார் பாருங்க, அந்த பரமேறி போன போதும் அவர் தனியா போகல, நம்மையும் இணைத்துக் கொண்டு அவர் பரமேறி போய் அங்க பிதாவிடத்துல உட்கார்ந்த போது நம்மையும் அவரோடு சேர்த்து உன்னதத்தில் உட்கார பண்ணி இருக்கிறார். இதுக்கு பேரு தான் புது சிருஷ்டி. ரெண்டு குழந்தையர் இதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், அவ்வளவுதான். ரெண்டு குழந்தையர் 5:14-17 வரைக்கும் வாசிங்க. ரெண்டு கொரிந்தியர் 5:14-17. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்கள் நெறிக்கு ஏவுகிறது. ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அப்ப எல்லாருக்காகவும் அவர் மரித்தார் அப்படின்னா அதை எல்லாரும் மரித்தார்கள், நம்ம எல்லாருமே மரிச்சிட்டோம், நம்ம எல்லாரும் மரித்து விட்டோம். மரித்தது மட்டும் இல்ல, எபேசியர் 7 நம்மளை அவர் எழுப்பி இருக்கிறாரு. கலாத்தியர் 2:20 நம்மளை சிலுவையில அரைஞ்சிட்டாரு. அப்பவே அவர் அறையும் போதே நம்மளையும் சிலுவையில அரைஞ்சிட்டாரு. அவர் மறிக்கும் போது நம்மளும் மறிச்சிட்டோம். அடுத்து எபேசியர் 2:7 அவர் எழும்பும் போது நம்மளை எழுப்பி உன்னதத்துல உட்காரவும் வச்சிட்டாரு. அவர் வெளிப்படும் போது கண்டிப்பா நீங்க வெளிப்படுவீங்களா அப்படின்னு கேட்கல, நீங்க வெளிப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடைய கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அந்த வெளிப்பட போற அந்த நாளுக்காக தான் நம்ம காத்திருந்து, எஃப் மேஜர், அந்த நாளுக்காக தான் நம்ம வந்து சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா நீங்க வெளிப்படுங்க, நாங்களும் கண்டிப்பா அந்த வெளிப்படுவோம் அப்படின்னு சொல்லிதான். சிருஷ்டி எல்லாம் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். என் கண்ணீர் எப்போ
வரும் துதிக்க வைப்பாரே அலங்கரிப்பாரே போனதெல்லாம் உயிர்த்தியும் வசிப்பாரே துதிக்க வைப்பாரே உன்னை அலங்கரிப்பாரே இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தியும் வசிப்பாரே. பிதாவே உமக்கு நன்றி, அறிய வேண்டிய உண்மைகளை அறிந்து கொள்ள உதவி செய்ததுக்காக நன்றி. தொடர்ந்து என்னோட பேசுங்கப்பா, வல்லமை விளங்க பண்ணுங்க. யேசுவா நாமத்தில், இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்கிறதான அந்த ஒரு நெருக்கமான உறவுக்குள்ளாக நம்மளை கொண்டு வந்து சத்தியமும் ஜீவனும் அனைவருக்கும் அடைக்கலம் அவரே. பிதாத்தன் சர்வலோகத்தை இவ்வாறாய் நீ சேர்த்தாரோ, பாவத்தில் நின்று நம்மை இரட்சிக்க